ஹலலுயா. இந்த அதிகாலை நேரத்திலும் மகளிர் மன்றாட்டு ஜபத்தின் மூலமாக உங்களோடு கூட ஹெவன் டிவியில் இணைந்து நம் அருமை இரட்சகராகி இயேசு கிறிஸ்துவை துதிப்பதிலும் வாழ்த்துவதிலும் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஹெவன் டிவி மூலமாக எல்லா நாட்களிலும் காலையில் 5:30 மணிக்கும் 2:30 மணிக்கும் மகளிர் மன்றாட்டு ஜபத்தின் மூலமாக நீங்கள் இணைந்து தேவனோடு கூட நீங்கள் இருப்பதை நினைத்து பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர்களோடு கூட பேசுவாராக. என கருமையானவர்களே, இந்த நாளிலும் நம் தேவனை துதிக்கப் போகிறோம். வேதம் சொல்கிறது, அதிகாலையினை தேடுகிறவன் கண்டடைவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவனை தேடும்படியாக வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? தேவனை தேடுகிறது என்பது எவ்வளோ ஆச்சரியம் இல்லையா? எவ்வளோ சந்தோஷம்! எத்தனையோ பேருக்கு இந்த கிருபை கிடைக்கலனா, நமக்கு ஒன்றுமில்லாத நம்மை தேவன் தெரிந்தெடுத்து அவரை துதிக்கும்படியான துதியின் வார்த்தைகளை நம்முடைய வாயிலே தந்தாரே, அவர் எப்படிப்பட்ட நல்ல தேவன்! அவரை நாம் துதித்து ஆராதிக்க போகிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை நேரத்தில் ஒருவேளை நீங்கள் ஐயோ இந்த 1/2 மணி நேரம் நான் உட்காரணுமா, எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்கவே வேண்டாம். ஏசப்பா அந்த 1/2 மணி நேரத்தை இன்னும் உங்களுக்கு கூட்டி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் எப்படினாலும் அவருக்கு நமக்கு நன்மை செய்ய முடியும் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து விடவே கூடாது. பார்த்தீங்கன்னா, என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 10:38-42 உள்ள வசனங்கள் உங்கள் எல்லாருக்கும் அது தெரிந்த வசனம்தான். இதை மட்டும் சிறிது தியானித்து நாம் இன்றைக்கி ஜெபிக்க போகிறோம். ஏனென்றால் வாழ்க்கையிலே ஜெபமில்லாத வாழ்க்கை கூரை இல்லாத வீட்டை போல் இருக்கிறது. ஒரு வீட்டில் கூரை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை இல்லையா? அதே மாதிரி ஜெப வாழ்க்கை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. நம்ம எதையும் பெற்றுக்கொள்வோம் என்று நம்ம நினைக்கவே வேண்டாம். நிறைய சொல்லுவாங்க, நான் நிறைய நாளாக நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன், எனக்கு நீதி கிடைக்கவே இல்லை, எனக்கு நியாயம் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கலாத்தியர் 5:5 சொல்கிறது, நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடே காத்திருக்கிறோம். எப்படி காத்திருக்கிறோம் நம்ம? கலாத்தியர் 5:5 நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீதி கிடைக்கலைன்னா நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் காத்திருக்க பழகிக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்கிறது, இங்கே பார்த்தீங்கன்னா லூக்கா 17:7 சொல்கிறது, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாக இருக்கிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? பாருங்கள், தேவன் இரவும் பகலும் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் வந்து கொஞ்சம் நீடிய பொறுமையாக இருக்கும்போது நம்ம நினைக்கக்கூடாது, எனக்கு தேவன் எதையுமே செய்யலைன்னு நீங்கள் நினைக்காதுங்க. அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து நியாயம் செய்யாது இருப்பாரோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம சீக்கிரமாக தேவன் பெரிய ஒரு நியாயத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க, என் தேவன் எனக்காக நியாயம் செய்ய போகிறார். ஏன்னா மனுஷன்ட்ட நம்ம நியாயத்துக்கு போனோன்னா அவங்க வந்து நியாயம் அநியாயமும் நடக்கும் இல்லையா? நியாயம் கூட அநியாயமாக மாறும். ஆனால் தேவ சமூகத்தில் மட்டும் தான் காத்திருந்தோன்னா அது ஒரு நாளும் என்ன செய்யாது, அநியாயமாக போகாது. ஏன்னா அவர் நம்முடைய விஷயத்தில் அதிக பொறுமை உள்ளவர். அப்படின்னா நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து எல்லாவற்றையும் அனலைஸ் பண்ணி என்ன செய்கிறாரு, நமக்கு நியாயம் கொடுக்க காத்துட்டே இருக்கிறாரு. பாருங்கள், லூக்கா 10:10 நம்ம சொன்னோம், 38 சொல்லுது, பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். ஏசு எங்கே பிரவேசிக்கிறார்? கிராமத்தில் பிரவேசிக்கிறார். இன்றைக்கி இந்த ஹெவன் டிவியும் உங்கள்கிட்ட அப்படி தான், எல்லா கிராமம் எங்கெல்லாம் வந்து நூக் அண்ட் கார்னர் இருக்கோ அங்கெல்லாமே இந்த ஹெவன் டிவி இன்றைக்கி பிரவேசித்து அவனுடைய அன்பை உங்களுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஆனால் அடுத்த பார்த்தீங்கன்னா, அந்த கிராமத்தில் ஒரு குடும்பம், அந்த குடும்பம் உங்கள் எல்லாத்தையும் கேட்டால் லாசருனால் எல்லாருக்கும் தெரியும். சின்ன பிள்ளைகிட்ட கேட்டாலும் லாசர் ஏறுனா இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பணும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த குடும்பத்தினுடைய ஒரு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பகுதியை பார்த்தீங்கன்னா, அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தம் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். முதன் முதலாக இயேசப்பாவுக்கு லாசருவையும் தெரியாது,
மரியாளையும் தெரியாது, ஆனால் மார்த்தாள் என்ற ஒரு ஸ்திரீயை மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு ஒருவேளை உங்கள் வீட்டில் யாரையும் தெரியாமல் இருக்கலாம், யாரையும் ஏசப்பாக இன்னும் அக்செப்ட் பண்ணாதவங்களாக இருக்கலாம், ஆனால் உங்களை மட்டும்தான், நீங்கள் மட்டும்தான் ஏசப்பாக தெரிஞ்சவங்களாக இருக்கலாம். கவலையே படாதுங்க, உங்கள் மூலமாக கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? என்னால் என் குடும்பத்துக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை ஏசப்பா கட்டளையிடுவாங்கன்னு இப்படி இருந்தால் இங்கே பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுது அந்த தீர்க்க தரிசன வசனத்தை அப்படின்னா இதுதான் தீர்க்க தரிசன வசனம். இதை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் அதை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். அப்போ நம்ம கை கொண்டு நடக்கிறத பார்த்துட்டு மற்றவங்க என்ன செய்யணும்? ஒரு ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தப்படணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எப்படி நடக்கிறோம்? நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோம்னா மற்றவங்க நம்ம வாழ்க்கையை பார்ப்பாங்க. நம்ம எப்படி நடக்கிறோம், நம்ம என்ன செய்கிறோம், ஏது பண்ணுறோம், இப்போ நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? ஏசப்பாக்க சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரோட வழியில் மட்டும் நம்ம நடக்க பழகிட்டோன்னா அவர் நம்மோடு கூட வருகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இந்த மார்த்தாள் அந்த தனி வீட்டில் போய் ஏசப்பா வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறா. அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். பாருங்கள், ஒரு சகோதரி அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம அப்படி தானே, ஒரு விருந்துக்கார வீட்டுக்கு வந்தால் யாரெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்போம்ல. அதே மாதிரி தான் இந்த மார்த்தாளுக்கு ஒரு சகோதரி இருக்கிறாங்க. அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஏன்னா கருமையானவர்களே, அநேக நேரங்களில் வேதம் சொல்லுது முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம்? ஒருவேளை நம் ஆதி அன்பில் இருக்கிறோமா, அல்லது அந்த அன்பை விட்டு வழி தவறி போய் கொண்டிருக்கிறோமா? ஒருவேளை நான் ஏசப்பாவை நல்லா அறிஞ்சிட்டேன், நான் முன்னாடியே ஏசப்பா கூட தான் இருக்கிறேன், அதனால் என்னை யாரும் அடிக்க முடியாது, யாரும் என்னை தடுக்க முடியாது, அப்படி தான் நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் சத்ருவாய பிசாசானவன் யாரை விழுங்கலாம்னு கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் அவன் என்ன செய்கிறானா, வகை தேடி நடக்கிறானா. நம்மிடத்துல எப்படியாவது ஒரு காரியத்தை கண்டுபிடித்து அவன் நம்ம எப்பயாவது பரலோகத்துக்கு போகிற வழியை அடைச்சி நரகத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு அவன் காத்து கொண்டு இருக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது இந்த மார்த்தாள் அவரை வீட்டுக்கு ஏற்றுக்கொண்டு போகிறாள். ஆனால் வீட்டிலே போன போது அவருடைய ஒரே ஒரு சகோதரி அங்கே இருக்கிறவள் அவருடைய பாதத்தின் அருகே வந்து உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்க ஆரம்பித்து விட்டாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வசனம் அழகாக நம்முடைய கையிலே கரங்களிலே எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் அனுதினம் வாசிக்கிறோமா? அதிகாலையில் எழும்பின உடனே, எழும்பி உடனே நம்ம கிச்சனுக்கு போகிறோமா, அல்லது இல்லை தேவசமத்தில் உட்கார்ந்து இந்த வசனத்தை வாசித்து அதை தியானித்து அந்த நாளுக்குரிய போஜனத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோமா? எப்போல்லாம் நம்ம அப்படி நடக்கிறோமோ கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் அதெல்லாம் நான் தப்பாமல் நான் செய்துட்டானே இருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கலையே, நான் கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கலாம். அதுக்கு தான் அவர் ஃபஸ்ட்டே சொல்லிட்டாரு, உங்களுடைய காரியத்தில் கர்த்தர் நீடிய பொறுமையாக இருந்து நியாயம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை எந்த காரியத்துக்கு நீங்கள் ஐயோ இதில் எனக்கு நியாயம் வரவில்லையே என்று சொல்லி வேதனையோடு கூட காத்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த காரியத்துக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நியாயத்திலே கொண்டு நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. சந்தோஷம் தானே இல்லை? பாருங்கள், இங்கே இந்த மரியாள் என்ன செய்கிறார், அவருடைய பாதத்தில் போய் உட்காந்துட்டா. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம்? அந்த ஹெவன் டிவிக்கு முன்னால் ஏசப்பா பாதத்தில் உட்கார்ந்துருக்கீங்க. வேதம் சொல்லுது இந்த பூமி அவருடைய பாதப்படி, இப்படி தானே, வானம் அவரது சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. அப்போ அந்த பாதத்தில் உட்கார்ந்துட்டானாலே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவருடைய பிள்ளைகள் வந்து அவரை எப்போ கூப்பிடுவாங்க, எம் பாதத்தில் எப்போ உட்காருவாங்க, அப்படி தான் ஏசு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் இன்றைக்கி உட்கார்ந்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா? இன்றைக்கி மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் நம்ம ஹெவன் டிவி மூலமாக உங்களுக்கு காலையில் 5:30 எழும்பினோடனே அவனுடைய வார்த்தை வருது பாருங்கள். ஹாஃப் அன் அவர் எல்லோரும் சேர்ந்து நம்ம துதிக்கிறோம்ல, இந்த துதி வந்து பரலோகத்தை அசைக்குமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இன்று துதிக்கிற துதி, நான் இன்றைக்கு தேவசமத்தில் உட்கார்ற இந்த அரை மணி நேரம் எனக்கு பெரிய பாக்கியத்தை பரலோகத்திலிருந்து கொண்டு வரும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசித்தால் பெரிய மகிமையை காண்பீர்கள் பாருங்கள். ஆனால் மரியாள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவ வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாள். ஆனால் மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து, இன்றைக்கி நம்மும் அப்படி தான்,
உலக பிரகாரமான காரியத்தை நினைச்சி ரொம்ப வேதனைப்பட்டு துக்காயி காலையில் எழும்பும்போதே ஐயோ இன்னைக்கு இந்த நாள் முழுவதும் என்ன நடக்குமோ, எப்படி நடக்குமோ, என்ன சாப்பிட்றது, என்ன வேலை கிடைக்குமோ, அல்லது பிள்ளைகளை எப்படி நான் படிக்க வைக்கிறது, அல்லது பிள்ளைகளை எப்படி பராமரிக்கிறது அப்படி சொல்லி ரொம்ப வேதனைப்படுகிறோம். அப்படி தானே பராமரிக்க ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகிறோம். பாருங்கள், அந்த வீட்டுக்குள்ளே தான் ஏசப்பா இருக்கிறாங்க, ஆனால் இந்த மார்த்தாளுக்குள்ளே பயங்கரமான படபடப்பு. எனக்கு இது கிடைக்குமா, ஐயோ இவ ஏன் வரல அப்படி சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்கணுமே, இப்படியெல்லாம் நிறைய வேதனைப்படுறான். ஆனால் ஓடி வந்து ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவரே நான் தனியாக வேலை செய்யும்படிக்கு என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா, என்னை தனியாக விட்டுட்டா அது உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்குறான். பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் நம்ம அப்படி தான் கேட்போம், ஏசப்பா என்ன ஆண்டவர் என்னை தனியாக நீங்கள் விட்டுட்டீங்க அப்படி தானே கேட்போம் அநேக நேரங்களில். ஏன்ப்பா என்ன தனியாக விட்டீங்க, என்னால் முடியல ஏசப்பா. ஆனால் அப்பா சொல்லுவார் என்ன தெரியுமா, நான் கூட இருக்கிற மகளேன்னு. நான் அநேக நேரங்களில் நான் ஏசப்பா கா போய் போய் கா பாதத்தில் உட்காந்துன சொல்லுவேன், அப்பா நான் உங்கள் பிள்ளை வந்திருக்கேன் அப்படி சொல்லுவேன். எத்தனை பேருக்கு அந்த பழக்கம் இருக்குது, அப்பா நான் உங்கள் பிள்ளை வந்திருக்கேன்னு சொல்லுங்கள். இப்போ கூட ஆண்டரை பார்த்து சொல்லுங்கள், அப்பா நான் உங்கள் பிள்ளை வந்திருக்கேன்ப்பா. ஏன்னா நம்ம யார் யாருடைய முகத்தையும் பார்க்க வரல, நம்முடைய ஏசப்பாவுடைய, நம்முடைய அப்பாவோட, நம்முடைய சுதந்திர, நம்மளுடைய பிள்ளைகள் அந்த அப்பாவை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். என்ன செய்கிறா, ஏசப்பா அங்கே இருக்கிறாரு, ஆனாலும் இவளுக்கு ஒரு வருத்தம். அவர்கிட்ட போய் சொல்கிறேன், ஆண்டவரே இவன் நான் தான் தனியாக வேலை செய்கிறேன், இவன் பாருங்கள் உங்கள் பாதத்தில் வந்து உட்கார்ந்துருக்கா பாருங்கள், அதுலாம் உனக்கு நமக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் வந்து அவளுக்கு வேலை செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஏசு அவளுக்கு என்ன சொன்னார் தெரியுமா, மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து என்ன செய்கிற, கவலைப்பட்டு கலங்குகிறாய். இன்றைக்கி நம்மும் நம்ம வாழ்க்கையில் தொலைஞ்சு போனதுக்காகவும், அல்லது நம்மளை விட்டு போனதுக்காகவும், அல்லது நம்மளை வந்து ஏதோ ஒன்று நமக்கு கிடைக்காததுக்காகவும், அல்லது நம்ம வாழ்க்கையில் நம்மளை வேதனைப்படுத்துறதுக்காகவும் மட்டும்தான் உட்காந்து என்ன செய்கிறோம், கவலைப்படுறோம். இன்னிலேருந்து நினச்சிக்கோ, ஏசப்பா நமக்கு அனுமதித்ததை அவர் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார், விடவே மாட்டார். அது நமக்காக தேவன் பத்திரமாய் பாதுகாத்து வைத்திருப்பார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இது என்ன விட்டு போயிடுச்சு, ஐயோ எனக்கு கிடைக்கல, என் வேலை போயிடுச்சு, எனக்கு சேலரி இல்லை, அல்லது என் வீட்டில் எதுவுமே ஐயோ நடக்கலை அப்படியெல்லாம் சொல்லி எனக்கு ஒரு வேதனையோடு கூட நீங்கள் காணப்பட்டீங்கன்னா அதை கவலைப்படுறதை விட்டுருங்க. என்ன வந்து மார்த்தாள்கிட்ட சொல்கிறார், அவ்வளோ கவலைப்பட்டு வந்து அப்படியே விண்ணப்பத்தை வச்சவள்கிட்ட சொல்கிறார், மார்த்தாளே மார்த்தாளே நீ என்ன செய்யாத, அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், ஆனால் தேவையானது ஒன்றே மரியாள், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவையானது ஒன்றே மரியாள், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். எனக்கு அருமையானவர்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு நித்திய ஜீவனை நாம் இழந்து போகவே கூடாது. வேதம் சொல்கிறது, பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் என்று எசேக்கியேலில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் லேவியராகமத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் ஆத்மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் ஆத்மாவை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். இப்போ நம்முடைய ஆத்மாவை குறித்து நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பாருங்கள், இந்த மார்த்தாளை போல ஒருவேளை மரியாளும் கவலைப்பட்டு இருந்தா அந்த நல்ல பங்கை அவள் பெற்றிருக்கவே முடியாது. அவங்க வீட்டில் ஒரு பெரிய வேதனை வந்தபோது மார்த்தாள் ஓடி போனான், ஆண்டவர் அங்கேயே தான் நின்றுட்டார், வரவே இல்லை. ஆனால் அந்த மரியாள் ஓடி போன போது அவர் என்ன செய்தார் தெரியுமா, கண்ணீர் விட்டார்ன்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு இறங்கி வர ஒருவர் இருக்கிறார், அவர் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. நமக்கு இறங்கி வருகிறவர், அவருடைய பிள்ளைகள் அவரை நோக்கி கதறும் போது, அல்லது அவருடைய பிள்ளைகள் கலங்கும் போது பார்த்து கொண்டு அவர் இருக்கவே மாட்டார். உங்களுக்காக இறங்கி வர வல்லவராக இருக்கிறார். எனக்கு அருமையானவருடைய, நம்முடைய வாழ்க்கையில் என்ன கஷ்டம் இருந்தாலும், என்ன பாடுகள் இருந்தாலும், தேவ சமூகத்தில் உட்கார்றது மட்டும், அந்த பாதத்தில் அதிகாலையில் பாதத்தில் அந்த மரியாள் எப்படி ஓடி போய் உட்கார்ந்தாலும் அதுபோல் உட்கார்ந்தா ஒரு நாளும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். வந்து விண்ணப்பம் பண்ணின மார்த்தாள்கிட்டே சொல்கிறார், நீ தாம்மா கலங்குற, ஆனால் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இன்றைக்கு நாமும் நல்ல பங்கை தெரிந்து கொள்வோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரே இடம் வாழ்க்கையில் நிறைய கசப்புகள் இருக்கலாம், நிறைய பாரங்கள் இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றையும் விட்டுட்டு அப்பா என் வாழ்க்கையை மாறாவின் தண்ணீரை மாற்றி ஒரு இன்பமான இனிய தண்ணீராய் மாற்றுங்கன்னு ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் கண்களை முடிச்சு ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலுடைய ஒரு சின்ன வரியை நாம் பாடி
தேவனை நாம் துதிக்க போகிறோம். இன்னைக்கு இந்த துதியில் ஒரு பெரிய விடுதலை உண்டு என்பதை நீங்கள் யாரும் மறந்து போகவே கூடாது. துதித்தால் என்ன செய்வான்? சாத்தான் ஓடி போவான். துதிக்க மறந்துட்டோன்னா திரும்பி வருவான். அவனை திரும்பி வர வைக்கவே கூடாது. சரியா? வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்று என்னேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்று என்னேசர் என்னோடுண்டு. ஆமாண்டவரே, வாழ்க்கையில் பலவிதமான கசப்புகள் இருக்கலாம் கத்தாவே, ஆனால் ஒன்றே ஒன்றாண்டவரே, மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றின தேவன் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, இந்த அதிகாலை நேரத்தில் உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்க்க ஓடி வந்திருக்காங்கப்பா. ஒரு மரியாள் எப்படி உங்கள் பாதத்திலே வந்து உட்கார்ந்தாலோ அதுபோல் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பாதத்தில் உட்கார்ந்துருக்காங்கப்பா. நீங்கள் அவர்களோடு கூட பேசுங்கப்பா. இந்த நாளுக்குரிய நன்மைகளை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கிறீரப்பா. பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுத்து அனுப்புங்கப்பா. அவங்க இன்றைக்கி வெளியே போகணும் ஏசப்பா, தங்களுடைய வேலைக்கு போகணும், இன்னும் தங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் இன்றைக்கு உண்டு ஆண்டவரே. ஆனால் அதுக்கு முன்னால் என் அப்பா பாதத்தில் உட்கார்ந்தா எல்லாமே எனக்கு நன்மையாய் நடக்கும் என்று அறிந்திருக்காங்கப்பா. அதை அறிஞ்சு தான் இந்த ஹெவன் டிவி முன்னால் வந்து இந்த அரை மணி நேரம் என் அப்பாவோடு நான் பேசணும்னு வந்திருக்காங்கப்பா. இந்த பிள்ளைகளோடு கூட இடைபடுவீராக. ஏசப்பா, உமக்கு நன்றி கத்தாவே. உமால் கூடாதது ஒன்றுமில்லை கத்தாவே. அப்பா, நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. ஐயா, எனக்கு ஆசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்களுடைய கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோங்க தாவே. அப்பா, ஸ்தோத்திரம். தாவீது சொன்னது போல அப்பா நாங்கள் சொல்கிறோம், மானானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறுவது போல அப்பா எங்களுடைய ஆத்மாவை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறதே தகப்பனே. அப்பா, எங்களுடைய கதறலை கேட்க தேவன் நீராண்டவரே. அப்பா, எங்கள் கதறுதலை கேட்கிற தேவன் நீராண்டவரே. எங்கள் கதறுதலை கேட்டு ஒரு நிமிஷம் எங்களோடு கூட இடைவிடுங்கப்பா. இடைபடுங்கப்பா, இடைபடுங்கப்பா, இடைபடுங்கப்பா. கத்தாவே, நீர் எங்களோடு கிட்ட பேசுங்க தகப்பனே. உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்கணும் ஆண்டவரே. அப்பா, உங்கள் வார்த்தை எவ்வளவு அமீன், இந்த வசனங்கள் எங்களை தேற்றுகிறதாய் வரட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தையில் எங்களை தேற்றட்டும் ஆண்டவரே. கலங்குகிற பிள்ளைகளுக்கு தனிமையை குடித்து கலங்குகிற பிள்ளைகள் உண்டு ராஜா. கத்தாவே, தங்களுடைய வாழ்க்கையில் நியாயம் கிடைக்கலே என்று கலங்குகிற பிள்ளைகள் உண்டு ராஜா. நீதிக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு தகப்பனே. தங்களுடைய வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு ராஜா. நன்மை வர காத்து அடக்கி வைத்ததை திரும்ப பெற்றுக்கொள்ள காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு தகப்பனி. எல்லாவற்றையும் அறிந்த தேவனப்பா, நீர் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் ஆண்டவரே. உமால் கூடாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே. உமால் கூடாதது ஒன்றுமில்லை அப்பா. உமால் கூடாதது ஒன்றுமில்லை அப்பா. உமால் கூடாதது ஒன்றுமில்லை தகப்பனே. உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம் ஐயா. உம்மை நோக்கி பார்த்த கண்கள் ஐயா வெட்கப்பட்டு போனதில்லை. உம்மை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவர்கள் முகம் வெட்கப்படவில்லை அம்மை ஆண்டவரே. ஐயா, எங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவன் நீர் ஒருவர் மாத்திரமே அப்பா. எங்களுடைய வடிகிற கண்ணீர் என் தகப்பனே உடைய திருத்தியில் அளவோ இருக்கிறது கத்தாவே. அன்றைக்கி ஆகாருடைய துருத்தி ஐயா அது வெறுமையாக்கப்பட்டது. ஆகாருடைய துருத்தியில் ஒன்றுமில்லை ஆண்டவர். ஓ, அவள் துருத்தியை ஒருவேளை தூரை எடுத்து எறிந்திருக்கலாம் ஆண்டவர். என்ன, இனி அது ஒன்றுக்கும் உதவாதே என்று சொல்லி ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய துருத்தியை எங்கள் கண்ணீரால் நிறைத்திருக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. ஒரு நாள் அதை கணக்கு பார்க்கிற நேரம் வரும் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நாள் நீர் கணக்கு பார்ப்பீர் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு அமேன். அதில் அன்பே பெரியதென்று சொன்னீங்கள் ஆண்டவரே. இன்றைக்கு அன்பு காட்டினால் கூட ஆண்டவரே, அன்பு காட்ட ஆள் இல்லை ஆண்டவரே. ஐயா, நீர் ஒருவர் மாத்திரமே எங்களுடைய ஆமேன் உண்மையான அன்பை காட்டுகிற தேவன் என்பதை அறிந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்களோடு கூட பேசுங்கப்பா, எங்களோடு கூட பேசுங்கப்பா. இந்த அதிகாலை நேரத்தில் அப்பாவை தேடி வந்திருக்கிறோம். எங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. நீர் அறியாமல் ஒன்று எங்கள் வாழ்க்கையில் நடக்காது தகப்பனே. சத்ருவானவன் ஆமேன் எங்களை விழுங்க வகை தேடி ஆமே நான் சுற்றி கொண்டே வரலாம் ஆண்டவரே. ஆனால் அவனுடைய பாதையில் மட்டும் விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. வேதம் சொல்லுகிறது, நீ என்னுடைய வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆமேனப்பா, இந்த நாளில் எங்களுக்கு முன்பாக நீங்கள் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே.
அப்பா நீங்கள் திறந்தா ஒருவனும் அடைக்க முடியாது, அப்பா நீங்கள் அடைத்தா அதை ஒருவனும் திறக்க முடியாது. அப்பா அவங்க கரத்தில் எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்குறோம், அப்பா முற்றிலும் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவர். ஐயா தேவையில்லாத காரியங்கள் எங்களை தொடக்கூடாது ஆண்டவர், கத்துக்கு பிரியமில்லாத காரியங்களை எங்களை தொடக்கூடாது ஆண்டவர், தீங்கு நேரிடக்கூடாது ஆண்டவரே, பொல்லாப்பு நேரிடக்கூடாது ஆண்டவரே. ஏன்னா நாங்கள் உங்கள் செட்டைன்களை இருக்கிற ஆண்டவரே, உங்கள் செட்டைன்களில் மறைத்து கொள்ளுங்கப்பா, உங்கள் செட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளுங்க. கோழித்தன் குஞ்சுகளை எப்படி அந்த செட்டைன்களை வைத்து கொள்ளுமோ அதுபோல் நீரங்களை வைத்து கொள்வீராக தகப்பனே. நீரண்டி எங்களுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே, நீரண்டி எங்களுக்கு யாரும் இல்லை தகப்பனே. அப்பா நீங்கள் இறங்கி வாங்கப்பா, ஒரு விஷயம் எங்களோடு கூட பேசுங்க தகப்பனே. உங்கள் மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும் அப்பா. ஒரு மேய்ப்பனுக்கு ஒரு ஆடு எவ்வளோ சத்தத்துக்கு செவி கொடுக்குமோ அது போல் அப்பா எங்கள் மேய்ப்பனாகிய நீராண்டவரே, அப்பா எங்களை நடத்துகிற தேவன் நீராண்டவரே, எங்களுடைய கண்காணி நீராண்டவரே, நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க கிருபை தரும்படியாக செபிக்கிறோம். எங்களை ஒன்றுமில்லை அப்பா, நாங்கள் மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை ஆண்டவரே, வெறுமையாக்குகிறோம், வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, வெறுமையான பாத்திரம் ஆண்டவர், நாங்கள் வெறுமையான பாத்திரம் ஆண்டவர். எங்களை வெறுத்து தள்ளாதுங்கப்பா, வெறுத்து தள்ளாதுங்கப்பா, வெறுத்து தள்ளாதுங்கப்பா. கிருபை தந்துருங்க டாடி, கிருபை தந்துருங்க தகப்பனே. எங்கள் வாழ்க்கையில் எல்லாரும் எங்களை வெறுத்தாலும் எங்களை வெறுக்காதவன் இருவர் மாத்திரமே, எல்லாரும் வெறுக்கலாம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஆமீன் ஆண்டவரே, நன்மை செய்தோம் என்று நினைத்து கொண்டிருக்கலாம், அவங்கள் கூட எங்களை ஆண்டவர் வெறுத்து தள்ளியிருக்கலாம்னா, என் தகப்பனுக்கு நாங்கள் எதுவும் செய்யலப்பா. ஆனாலும் எங்களை நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி எங்களை தேடி வந்து உங்கள் ஜீவனையும் உங்கள் இரத்தத்தையும் தந்து எங்களை மீட்டீரே. அந்த அன்பை விட மேலான அன்பு ஒன்றுமில்லை தகப்பனே, ஒன்றுமில்லை தகப்பனே. அப்பா அந்த அன்புக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் அன்பினால் எங்கள் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. உங்கள் அன்பு இப்பொழுது பிள்ளைகளை நிரப்பட்டு மாண்டவரே, உச்சம் தலைமுதல் உள்ளம் கால் வரை உங்கள் பரிசுத்த கரம் இறங்கி வரட்டும் தகப்பனே. அப்பா இந்த காலை நேரத்தில் அப்பா வியாதியனை தூங்க விடவில்லையே, நான் தூங்கலை, நைட் ஃபுல்லாக தூங்கலை, இப்போது என்ன நான் என்ன பண்ணுவேன் நினச்சி ஒருவேளை இந்த ஜீவி முன்னால் உட்கார்ந்துருக்கலாம் ஆண்டவரே. அப்பா வியாதியிலிருந்து விடுதலையக்கத்தர் கொடுப்பீராக தகப்பனே. ஐயா நீ விடுதலை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, விடுதலை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. அந்த 100 அதிபதியோட ஆமீன் ஆண்டவரே வேலைக்காரனை கொண்டு வந்தபோது மற்றவர்கள் ஆமீன் உம்முடைய சமூகத்தில் ஆமீன் கருத்தாய் அவன் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் வன்று உமக்கு ஆமீன் சொன்னார்களே தகப்பனே. சொன்னபோது அப்பா நீங்கள் ஒரு விடுதலை கொடுத்தீங்கல்லப்பா, விடுதலை கொடுத்தீங்களப்பா, எங்கள் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க. ஒருவேளை மரண அவஸ்தையில் இருக்கலாண்டவரே, மரண அவஸ்தையில் இருந்துட்டு உங்களை நோக்கி கூப்பிடலாண்டவரே. மரணத்தின் ஜெயமாய் வென்ற தேவன் பிள்ளைகளுடைய மரண அவஸ்தையிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். சாட்சியாக பிள்ளைகளை நிறுத்துவீராக, சாட்சியாக நிறுத்துவீராக தகப்பனி. அன்புக்கு எல்லாம் இல்லை ஆண்டவரே. அப்பா இன்னும் ஆமீன் ஆண்டவரே, பண வசதி இல்லை, என்னால் பிள்ளைகளுடைய கத்தாவே எக்ஸாம் முடிச்சு இப்போ எல்லாரும் காலேஜுக்கு போகணும் ஆமீன், ஒருவேளை எங்கெல்லாம் உங்களுக்கு கத்தர் ஆமீன் அவங்களுடைய விருப்பத்தின்படி அவங்க செய்யணும்னு ஆண்டவரே நினச்சிட்டு காசு இல்லை, நான் எப்படியும் பிள்ளை படிக்க வைப்பேன், அல்லது பிள்ளைகள் கூட நினைக்கலாம் யாருன்னு படிக்க வைப்பாங்க, அல்லது நான் எங்கே படிக்க போகணும், அல்லது எந்த இடத்துல படிக்கணும்னு சொல்லி இந்த காலை நேரத்தில் கூட ஆண்டவரே உங்கள் பாதத்தில் உட்காந்து அழுது கொண்டிருக்கல ஆண்டவரே. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு யாரை கொண்டு என்னென்ன ஆலோசனைகள் கிடைக்க வேண்டுமோ அந்த ஆலோசனைகளை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஹெவன் டிவியை பார்த்து கொண்டிருக்கும் போதே தெய்வீக கரம் அந்த பிள்ளைகள் மேலே நீட்டப்படட்டும் ஆண்டவரே. அப்போ இந்த ஹெவன் டிவி மூலமாக எத்தனையோ பிள்ளைகளை ஆண்டவரே, அப்பா நேபாள தேசத்திலே ஆமீன் ஆண்டவர் அரவணைப்பு இல்லாத பிள்ளைகள், ஆமீன் ஆண்டவர் தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள், அநாதை பிள்ளைகளை ஆமீன் ஆண்டவர் அதே போல் அழிந்து திரிகிற பிள்ளைகளை படிக்க வைத்து உடுக்க உடை உண்ண உணவு கொடுத்து நடத்தி வருகிறதை கத்தர் காண்கிறீர் ஆண்டவரே. அப்பா அதே போல் எங்கெல்லாம் என் இடங்களிலும் யாரெல்லாம் அதே போல் வேதனையாடு பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளையும் அன்றி அலியாவை காகத்தை கொண்டு போஷித்த தேவன் பிள்ளைகளை போஷிக்கும்படியா உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஐயா ருசித்து பார்க்க சொன்னீங்கப்பா, ருசித்து பார்க்க சொல்லுங்க ஆமீன்ற பிள்ளைகள் ருசித்து பார்க்கட்டும் ஆண்டவரே. என் தேவனே உங்கள் அன்பை ருசித்து பார்க்கட்டும் ஆண்டவரே, அந்த அன்பினால் பிள்ளைகளை நடத்துங்கப்பா, இடை கட்டுங்கப்பா ஆமீன். இடை விடாமல் ஜெபம் பண்ண சொன்னீங்க ஆண்டவரே, அதுபோல் இரவும் பகலும் நோய் ராஜா. அப்பா நாங்கள் எம்மாத்திரம் ஐயா, எம்மாத்திரம் தகப்பனி. கிருபையாயிருங்குவீராக, கிருபையாயிருங்குவீராக. உங்கள் கிருபை எங்களுக்கு வேண்டும் தகப்பனி, உங்கள் கிருபை எங்களுக்கு வேண்டும் தகப்பனி. அப்பா எத்தனையோ பேர் ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் தகப்பனி, தங்களுடைய வாழ்க்கையில் ஐயா இனி இந்த உலக வாழ்க்கையை வேண்டாம், நான் இனி என் உலக வாழ்க்கையை முடிக்க போகிறேன்னு சொல்லி எத்தனையோ விதமான தங்களுடைய வாழ்க்கையில் தடைப்பட்ட காரியங்களுக்காக
ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போய் இனி ஜெபிக்கவே வேண்டாம் அப்படி கூட நினைச்சிட்டு இருக்கலாம். ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு அப்பா என்ன ஞான நன்மேல் வர வேண்டுமோ, எந்த இடத்துலேருந்து ஒத்தாசை வர வேண்டுமோ அந்த இடத்துலேருந்து ஒத்தாசை அனுப்புவீராக. தெய்வீக கரம் பிள்ளைகள் மேலே இறங்குவதாக தகப்பனே. நீரன்றி எங்களுக்கு யாருண்டு தகப்பனே? உம்மையன்றி யாரிடம் போவோம்? உம்மையன்றி யாரிடம் போவோம்? உம்மிடத்தில் ஆண்டவரே இளைப்பாறுதல் உண்டு, உம்மிடத்தில் ஆண்டவரே நல்ல சொற்கள் உண்டு, உம்மிடத்தில் வசனம் உண்டு. ஆண்டவர் அந்த வசனத்தை அனுப்பி பிள்ளைகளை தேற்றுவீராக. வசனங்கள் பிள்ளைகளை தேற்றுவதாக. அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர், உம்மை நன்றியோடு துதிக்கிற ஆண்டவர். ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட பேசுங்க, கிருபை வரங்களை கொடுத்து நடத்துவீராக, 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 நடத்துவீராக. ராஜா உம்மை நோக்கி இந்த ஹெவன் டிவியை பார்த்து தேவ சமூகத்தில் அப்பா இதை கேட்டு தங்களுடைய செவியை என் தேவனுக்கு நேராக அமையன் ஆண்டவர் வைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதிகாலையில் உங்கள் மெல்லிய சத்தம் கேட்கப்படட்டும் ஆண்டவர். உங்கள் மெல்லிய சத்தத்தை கேட்பார்களாக, அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வருவதாக. ஆமே, இந்த திருமண நாளை ஆமீன் கொண்டாடுகிற பிள்ளைகளை உங்கள் கரத்தில் தருகிற ஆண்டவரே. பிறந்த நாட்களை கொண்டாடுகிற பிள்ளைகளை உங்கள் கரத்தில் தர்ற சுவாமி. வேலைக்காக புறப்பட்டு போகிற பிள்ளைகளை உங்கள் கரத்தில் தர்ற சுவாமி. வாகனங்களிலே ஆமீன் ஆண்டவரே போகிற பிள்ளைகளை உங்கள் கரத்தில் தர்ற சுவாமி. ஆமீன் அவங்களுடைய போக்கும் வரத்தும் கத்து ஆமீன் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேங்க தாவே. அப்பா இன்னும் ஆமீன் திருமணம் முடிந்து தங்களுக்கு அந்த ஒரு பிள்ளைக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொண்டு வர்ற ஆண்டவரே. தெய்வீக கிருபவரோடு இறங்கட்டும். கர்த்தர் நன்மை என்று யாருக்கு காண்கிறீரோ அதை கர்த்தர் செய்து முடிப்பீராக தகப்பனே. இறை சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்க கிருபை கொடுப்பீராக ஆண்டவரே. அப்பா ஒன்றுமே இல்லைப்பா, வாழ்க்கையில் எதுவுமே இல்லை ஆண்டவரே. இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லைப்பா, நாங்கள் ஒன்றுமில்லாதவர்கள் தகப்பனே. ஒன்றுமில்லாத எங்களையும் இம்மட்டும் தூக்கி நிறுத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. பிள்ளைகள் இந்த காலை நேரத்தில் தகப்பனே தங்களுடைய வாழ்க்கையில் எது எது வேண்டும் அல்லது இந்த நன்மை எனக்கு வரவில்லை என்று சொல்லி உம்மை நோக்கி கதறுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் பெரிய அற்புதங்களை கட்டளையிடுங்க. ஏனென்றால் இந்த உலகத்தில் நீங்கள் ஆமேன் சுற்றி திறந்த நாட்களில் எவ்வளோ அற்புதங்கள் ஆண்டவர், எவ்வளோ அற்புதங்கள் ஆண்டவர், அத்தனை அற்புதங்களும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் யாருக்கு என்னென்ன அற்புதங்கள் வேண்டும் என்று கர்த்தர் காண்கிறீரோ அதை கொடுத்து பிள்ளைகளை பரவசப்படுத்துவீராக, நீர் பரவசப்படுத்துவீராக. ஏன்னா எங்களுக்காக பரிதபிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. ஐயா அந்த கல்வாரி சிலுவையில் தனியே தியாக பலியாய் கொடுத்து அப்பா எங்களுக்காக விசாரிக்கிற தேவன் நீராண்டவர். எங்களை விசாரிங்க ஆண்டவர், நீர் எங்களை விசாரிக்கிறார் என ஆண்டவர். ஆமே நீ விசாரிக்கிறாரானபடியால் உங்கள் சமூகத்தில் அவங்க பாரத்தையெல்லாம் வைத்து விடட்டும் ஆண்டவர். கர்த்தர் மேலும் பாரத்தை வைத்து விடுன்னு சரிங்களா? உங்கள் மேலே பாரத்தை விட்டு இன்றைக்கி அவங்க வெளியே போகும்போது ஐயா இன்னைக்கு ஃப்ரீயாக போன ஆண்டவர், வரும்போது ஐயா வெறுங்கையாக வராதுபடி தேவனுடைய அன்பை பெற்ற பிள்ளைகளாய் வரத்தக்கதாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. அப்பா இந்த ஹெவன் டிவி ஊழியத்தை உங்கள் கரத்தில் முற்றிலும் ஒப்பு கொடுக்குறங்க தாய். நேபாள் தேசத்தை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறங்க தாய். கர்த்தர் என்னென்ன தேவை என்று காண்கிறீரோ அதை கர்த்தரே பிள்ளைகளுக்கு முன்னின்று நடத்தி தருவீராக தகப்பனே. அப்போ இதை யாரெல்லாம் பார்த்து கொண்டு கத்தாவே ஈசப்பா உட்கார்ந்துருக்கிறார்களோ ஐயா பொறுத்துறையோடு கூட தகப்பனே. அப்பா தேவசமத்தில் உட்காரும்போது கத்த பெரிய காரியங்களை செய்வீரண்டு விசுவாசிக்கிறோம் தகப்பனே. கத்துடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவர், உங்கள் நாம மகிமைப்படட்டும் ஆண்டவர், உங்கள் நாம மகிமைப்படட்டும் ஆண்டவர், உங்கள் நாம மட்டும் மகிமைப்படட்டும். பிள்ளைகளை ரத் கண்ணின் மணி போல் பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி. சிறு பிள்ளைகளை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். சிறு பிள்ளைகளை கையிலேருந்து ஆசீர்வதித்த தேவன் ஐயா அவளுக்கு பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே இரண்டை வாருங்கள் என்று நீங்கள் ஆண்டவர். இளைப்பாறுதல் கொடுக்கிற தேவன் நீர் அல்லவோ, ஒவ்வொருவருக்கும் இளைப்பாறுதல் கொடுங்க. அப்பா பெரியவர்களை உங்கள் கரத்தில் தரேன், வாலிப பிள்ளைகளை உங்கள் கரத்தில் தரேன் சுவாமி. அப்போ ஒரு உடம்புடைய பிரசனம் தங்கி இருக்கட்டும். நாள் முழுதும் காத்துக்கொள்ளுங்க, இந்த நாள் முழுதும் காத்துக்கொள்ளுங்க, இந்த நாள் முழுதும் உங்கள் ரத்த கொட்டைகளை மறைங்க தகப்பனே. வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தரே கொடுத்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறங்க தாவே. எங்களையும் தாழ்த்தி உடைய கரத்தில் தருகிறோம், வெறுமையாக்குறோம், வெறுமையாக்குறோம் ஆண்டவர். எங்களை ஒன்றுமில்லை ஆண்டவர், நாங்கள் வெறுமையான பாத்திரம், ஒரு வெறுமையான பாத்திரம் எடுத்து பயன்படுத்துங்க. உங்கள் கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம், தெய்வ சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்குறோம். நீரே கூட இந்த வழி நடத்தும்படியாய் திருப்பாதம் கெஞ்சி கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோ, ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோ. தாய் ஜெபித்திடுவோ, ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோ. உமதன்
என்ன சொல்லுவேன், உம் நாமம் நான் பாடுவேன், உமது அன்புக்கு என்ன சொல்லுவேன்.